السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا هادي. கடியத்திற்கும் மதிப்பிற்கும் இருக்கான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரால் மூன்றாம் நாள் தராவீதுரை நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நன்னாட்களில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்கியிருந்த அனைத்து அல்பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தரப்படுவானாக. இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகிறவர்கள் ஆளுமே நமக்கும் அத்தகைய நரக விடுதலையை வழங்கி அருள்புரிவானாக. கணியத்துக்குரியவர்களே, இன்றைய நமது சிந்தனைக்கு பொதுநலம் பேணி கொண்டாற்றுவோம் என்ற தலைப்பிலே சில செய்திகளை நாம் முன்மொழிகின்றோம். இந்த தலைப்பு இரண்டு பிரிவுகளை கொண்டதாக அமைந்திருக்கிறது. ஒன்று, பொதுநலம் பேண வேண்டும். இரண்டாவது, சமுதாயத்திற்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற இரண்டு தலைப்புகளை கொண்டதாக இந்த ஒரு தலைப்பு அமைந்திருக்கிறது. பொதுநலம் பேணுவது என்பதற்கு இன்றைய பாஷையில் சொல்வதாக இருந்தால், மனித நேயமாக நடப்பது என்பது இன்றைய தமிழை நாம் சொல்லிக்கொள்ளலாம். மனித நேயம் எங்கு பார்த்தாலும் இந்த பேச்சை நாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். மனித நேயம் என்றால் என்ன என்றால், ஒரு மனிதன் மற்றொரு மனிதனிடத்தில் எப்படி மனிதனாக நடந்து கொள்வது, ஒரு மனிதன் பிற மனிதனிடத்தில் எப்படி மனிதனாக நடந்து கொள்வது என்பதுதான் மனித நேயத்தினுடைய விளக்கமாக அமைந்திருக்கிறது. காரணம், மனிதர்களிடத்திலே தனக்கு ஒரு நீதி மற்றவருக்கு ஒரு நீதி என்ற எண்ணம் பரவலாக எல்லாரிடத்திலும் காணப்படுகிறது என்ற காரணத்தினால், பிறரிடத்தில் நாம் விட்டுக் கொடுத்து நடக்க வேண்டும், பிறருடைய உரிமையும் பேண வேண்டும் என்பதை விளக்க வேண்டிய காலகட்டத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். முல்லா நசுருத்தீன் ஒரு சமயத்தில் அவருடைய பையன், பக்கத்து வீட்டுக்கார பையனை அடி என்று அடித்து மண்டை உடைத்து விட்டார். முல்லாவுடைய பையன் பக்கத்து வீட்டு பையனை மண்டை உடைத்து விட்டார். உடனே முந்திக் கொண்டு முல்லா அந்த வீட்டிற்கு சென்று பக்கத்து வீட்டு பெரியவரை பார்த்து, பெரியவரே, உங்க பையன் என் மண்டையை உடைச்சிட்டான் என்பதாக சொன்னார். உங்க பையன் என் மண்டையை உடைச்சான் என்று சொன்னார். இது என்ன முல்லா, பக்கத்து வீட்டிலேயே தான் சகஜனா
திருப்பிக்கு எங்கள் விஷயத்தையெல்லாம் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அவர் உபதேசம் பண்ணினார். அது எப்படிங்க விட முடியும் என்றார் இவர். இல்லை முல்லா, அதெல்லாம் பெருசுபடுத்தக்கூடாது திருப்பிள்ளைகள் விஷயத்தையெல்லாம் என்பதாக அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார். அவர் சொன்னதற்கு பிறகு அவரிடத்தில் சொன்னால், மண்டையை உடைத்தது உங்கள் பையன் அல்ல, என் பையன் என்று சொன்னான். உடனே எடு தடி என்றாராம் அவர். ஆக அடுத்தவர் செய்தால் ஒரு நியதி, அடுத்தவனுடைய பையன் மண்டையை உடைத்து விட்டால் அதற்கு ஒரு நீதி, தன்னுடைய பையன் பையன் மண்டையை உடைத்தால் ஒரு நீதி என்று மக்கள் நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என்பதை அற்புதமான இந்த உதாரணத்தின் மூலமாக சொல்லி காட்டுவார்கள். கணியத்திற்குரிய பெருமக்களே, பெரிய அதிசயம் என்னவென்றால், மனிதனுக்கே மனிதனிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. மற்ற இனங்களாகிய மாற்றிடத்திலே மனிதனுக்கு இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க தேவை இருக்கவில்லை. நாயிடத்திலே நீ இப்படி மனிதனிடத்தில் நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க தேவை இருக்கவில்லை. யானை இடத்திலே நீ இப்படி நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க தேவை இருக்கவில்லை. கோழி இடத்திலே மனிதனிடத்தில் இப்படி நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க தேவை இருக்கவில்லை. மற்ற ஜீவராசிகள் எவருக்கும் மனிதனிடத்தில் நீ இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க தேவையில்லை. அவைகள் நம்முடைய கணிப்பிலே ஐயறிவு படைத்தவர்கள், குறை மதி உள்ளவைகள் என்று நம்முடைய கணிப்பு. ஆனால் அவைகளெல்லாம் உரிமையை மதித்து நடக்கின்றன. ஆனால் பாலா போன ஆறறிவு ஏன் தான் அல்லாஹ் இந்த மனிதனுக்கு வைத்தானோ, அதன் காரணத்தினால்தான் இவன் பிற மனிதனுடைய உரிமையை மீறுகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்முடைய வீட்டிலே ஒரு கோழி, அதை வளர்க்கிறோம். பகரெல்லாம் அடுத்த வீட்டில் போய்தான் தீனி தின்னு, எங்கேயாவது சுற்றி தீனி தின்று விட்டு வருகிறது. ஆனால் முட்டையிடுறதுக்கு மட்டும் முதலாளி வீட்டுக்கு கரெக்டா வந்துடும். தீனி தின்பது என்னவோ சுற்றி திரிவது இல்லவோ எங்கோ செல்கிறது. ஆனால் முட்டையிட என்னைக்காவது அடுத்த வீட்டில் முட்டையிடுதா என்றால் முட்டையிடுவதில்லை, சரியாக முதலாளி வீட்டில் வந்து முட்டையிடு. அந்த கோழிக்கு முதலாளி உரிமையை நீ பேணிக் கொள்ள வேண்டும் என்று போதிக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு மாடு, அந்த மாட்டிலே 20 மூட்டையை தூக்கி வைக்கலாம், மனிதனுடைய நியாயம். ஆனால் 40 மூட்டையை தூக்கி வைக்கிறான், அதால் தாங்க முடியாது என்று நமக்கு தெரியும். ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை அது வாய் திறந்து மறுப்பு பேசுமா? ஒரு வார்த்தை வாய் திறந்து மறுப்பு பேசுமா? இல்லை, அப்படியே சமாளித்துக் கொண்டு இழுக்கும். இழுக்கிற இழுப்பிலே கண்ணில் இருந்து தாரை தாரையாக தண்ணீர் கொட்டும். தண்ணீர் விட்டுக்கொண்டே அழுது கொண்டே இழுக்கும். அது இழுக்கிற இழுப்பிலே தன்னுடைய மலமெல்லாம் கழிந்து கொண்டு, சாணத்தை கழிந்து கொண்டு அப்படியே முக்கி தக்கி அது இழுத்து மனிதனுடைய எஜமான விசுவாசத்தை அது சரியாக காப்பாற்றுகிறது. அது கொஞ்சம் கூட அது மறுப்பது கிடையாது. மனிதனுடைய விசுவாசத்தை அதில் சரியாக அது காப்பாற்றுகிறது. நாய் எடுத்துக்கொள்ளுங்களேன், நாம் வெளியூருக்கு போயிட்டோம். போகும்போது நாய்கிட்ட சொல்லல, 10 நாளைக்கு நாம் போறாங்கிற செய்தியை சொல்லல. அது வந்து தினம் வந்து வீட்டை பார்க்கும், வீடு பூட்டி இருக்கும். நம்முடைய எஜமான் வீட்டிலே சாப்பாடு கிடைக்கும் என்று வந்து வந்து பார்க்கும். ஒரு நாள் கூட அங்கே இல்லை என்றாலும் திரும்பி போய்கொண்டே இருக்கும். கடைசியில் 10 நாள் கழித்து இவன் வந்தால் அது ஏதாவது ஆட்சேபனை செய்யுமா? என்னை நீ இப்படி விட்டுட்டு போயிட்டிய, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக கூடாதா? நான் வேற வீட்டையாவது தேடி இருப்பேன்ல, 10 நாளா நான் பட்டம் கடந்தது உனக்கு தெரியுமா என்று குறைக்குமா? குறைக்காது. அந்த பயவுள்ள நாயை வாழத்தான் ஆட்டி தன்னுடைய நன்றியை காட்டும். தன்னுடைய நன்றியைத்தான் காட்டும். இது அது எதிர்த்து ஒரு வாய் கூட பேசுவதில்லை. அந்த நாய் மனிதனுக்கு அந்த நன்றியுள்ள பிராணி என்பதற்கு மதிப்பாக அது நடந்து கொண்டுகிறது. அது மனிதனுடைய உரிமையை மீறுவதே இல்லை. மிகப்பெரிய யானையை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், எவ்வளவு பெரிய யானை. இந்த யானை தன்னுடைய தலைவனாகிய அந்த பாகன், அவனுடைய உரிமையை என்றாவது அது மீறி இருக்கிறதா? 1.5 முளத்திலே ஒரு குச்சி வைத்திருப்பான், அங்குசம் என்று ஒரு பெயர். 1.5 முளத்தில் ஒரு குச்சை வைத்திருப்பான். இந்த குச்சை என்ன செய்வான் தெரியுமா? வெளியிலே போகும் பொழுது அதனுடைய முன்னங்காலிலே தொடுக்கி வைத்து விட்டு செல்வான். முன்னங்காலிலே அந்த பாகன் தொடுக்கி வைத்து விட்டு செல்வான். இவன் வரும் வரை அந்த குச்சி கீழே விழாமல் அது பாதுகாத்துக் கொண்டிருக்கும். ஓங்கி மூச்சு விட்டால் கூட குச்சி பறந்து போய்விடும், அவ்வளவு சக்தி உள்ளது யானை. மிகப்பெரிய கேக்கு தடியெல்லாம் இழுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது யானை. ஒரு நிமிடத்திலே ஊதிவிடலாம், ஆனால் காலை ஆட்டாமல் குச்சி விழாமல் இருக்கும். அங்கிருந்து எஜமானன் அவன் யாரிடத்திலோ கதைத்துக் கொண்டு பொழுது போக்கிக் கொண்டு அவன் தாமதமாக வருவான். வந்தாலும் கூட இது தன்னுடைய குச்சை கீழ விழாமல் அப்படியே பாதுகாத்து
கொண்டிருப்பதை நாம் காணுகிறோம். அந்த யானைக்கு மனிதநேயத்தை போதிக்க வேண்டிய தேவை இருக்கவில்லை, பூனைக்கு மனிதநேயத்தை போதிக்க வேண்டிய தேவை இருக்கவில்லை, கோழிக்கு மனிதநேயத்தை போதிக்க வேண்டிய தேவை இருக்கவில்லை, மாட்டுக்கு மனிதநேயத்தை போதிக்க வேண்டிய தேவை இருக்கவில்லை, நாய்க்கு மனிதநேயத்தை போதிக்க தேவை இருக்கவில்லை. ஆனால் வாழாய்ப்போன மனிதனுக்கு மட்டும் பிற மனிதனிடத்தில் எப்படி மனிதனாக நடந்து கொள்வது என்பதை போதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அற்புதமாக இஸ்லாம் சொல்லி காட்டும், லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பலி அஹீஹி மா யுஹிப்புலி நஃப்ஸி, தனக்கு விரும்புவதை தன்னுடைய நண்பனுக்கு விரும்பாதவரை மூமினாக முடியாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிறர் நலம் பாதுகாக்காதவரை, பொது நலம் பாதுகாக்காதவரை நீ மூமின் அல்ல. நீ அல்லாஹ்ட பக்தியான மூமினாக இருக்கலாம், ஹஜ் ஒன்று விடாமல் செய்யக்கூடியவனாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் பிறர் நலம் பேணாக வதுவரை, பிறர் நிலையத்தை நீ பாதுகாக்காதவரை மூமினாக ஆக முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக எடுத்துக் கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒருவர் புது கவிதை ஒன்று பாடினார். எங்கள் ஊரிலே ஒருவர் பஞ்சாயத்து தலைவராக ஆனார், சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆனார், பாராளுமன்ற உறுப்பினராகவும் ஆனார், ஆனால் மனிதராக இல்லாமலேயே செத்து போனார். எல்லாம் ஆனார், ஆனால் அவரிடத்திலே மனிதன் இல்லை, மனித நேயம் இல்லை. பஸ்ல ஏறன்னு வைத்துக் கொள்ளுங்கள், ரெண்டு பேர் உட்கார்ந்து செல்லக்கூடிய பஸ், நம்ம ஏறும் பொழுது ஏற்கனவே ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறார், அவர் எப்படி உட்கார்ந்திருப்பார் தெரியுமா? யாரா இருந்தாலும் ஒன்றரை சீட்டு அவருக்கு தனக்கு சொந்தம் என்று உட்கார்ந்திருப்பார். ரெண்டாவது போனவன் பாவப்பட்ட பிறவி, ரெண்டாவது போனவன் பாவப்பட்ட பிறவி, அந்த அரை சீட்டுல கடைசி வரை தொங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அது எத்தனை மணி ஆனாலும் என்றால் கால கொஞ்சமாக நமட்டுவார் என்று பார்க்கிறீர்களா? நிச்சயமாக நடக்கவே மாட்டார். ஆனா உண்மையிலேயே அவரும் சீட்டு பணம் கொடுத்துத்தான் வாங்கியிருக்கிறார், நாமும் சீட்டு பணம் கொடுத்துத்தான் வாங்கியிருக்கிறோம். அவருக்கு 5 இன்ச்சு என்றால் நமக்கும் 5 இன்ச்சு, அந்த இஞ்சியை மதித்து நடப்பாரா என்றால் நடக்க மாட்டார். ஏனென்றால் மனிதனிடத்திலே பிறரை மதிக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாமல் போயிருக்கிறது. ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா, பஸ் வேகமா போய்கிட்டு இருந்துச்சு, ஒருத்தர் எடையில மறிச்சு கையை காட்டினார், ஸ்டாப் கிடையாது, ஸ்டாப்பிங் கிடையாது, கையை காட்டினார். கையை காட்டின உடனேயே பஸ் காரன் நிறுத்திட்டான், ஏறி உட்கார்ந்தார். கொஞ்ச தூரம் போச்சு, டிரைவர் காரை நிப்பாட்டினான். டிரைவர், ஏன் கண்டவன் கையை நிட்டுறதுன்னா நீங்க நிறுத்திக்கிட்டு இருக்கீங்க, என்னைக்கு போய் சேர்றீங்க என்பதாக இவர் வாதம் புரிகிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் கையை காட்டி ஏறினவர் தான், ஆனா வேறொருவருக்கு கையை காட்டினது டிரைவர் நின்றதற்காக ரெண்டு டிரைவரை கோபிக்கிற ஒரு காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இத்தகைய நிலத்திலே, இத்தகைய நிலைமையில பிற மனிதர்களுடைய உரிமையை எங்கே பாதுகாக்கிறார்கள்? அன்பான பெருமக்களே, எவர் பிறர் உரிமையை பாதுகாக்கிறார்களோ அவர்கள்தான் மூமின். ஈமானுக்கு விளக்கமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற உரிமையை பேண வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். நாம் அப்படி ஒரு கால் இரண்டு பேர் உள்ள சீட்டிலே அமர்ந்தோமே, ஆனால் சரியாக பாதியிலே அமர்ந்து கொண்டு நண்பருக்கு முழுமையான இடம் கொடுக்க வேண்டும். வந்தவுடனே அவரை பார்த்து சௌரியமாக உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும். சொன்னால் அதை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான், தன்னுடைய அடியான் சொன்னதை கேட்டுவிட்டான் என்று அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மௌலானா காரி சையீத் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தேவ்பந்தனுடைய தாவர்களில் ஒருவராகிய காரி சையீத் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாற்று புத்தகத்திலே ஒரு வரலாறு செய்தி படித்தது ஞாபகத்திற்கு வருகிறது. அவர்கள் பாட்னாவிலிருந்து ரயிலிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு ஒரு ஆங்கிலேயரும் பயணமாகிறார், ஆங்கிலேயரும் பயணமாகிறார். கொஞ்ச நேரம் கழிந்தவுடனே இந்த ஆங்கிலேயர் லட்சியனுக்கு, அதாவது மலஜனம் கழிப்பதற்காக போனார். போனவர் கதவை திறந்து பார்த்தார், பட்டு மூடிவிட்டு வந்துவிட்டார். கொஞ்ச நேரம் ஆட்சி, அவரால் தாங்க முடியல, கட்டாயமாக போய்த்தான் ஆகணும், லட்சியம் போய்த்தான் ஆகணுங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டோன்னே திரும்ப எழுந்திருத்து போனார். எழுந்திருத்து போனார், கதவு திறந்தாரு, சகிக்க முடியல, மூடிட்டு வந்துட்டார். இன்னும் கொஞ்ச நேரம் ஆன உடனே வயிறு கடவுட ஆரம்பிச்சிருச்சோ என்னவோ தெரியல, வேகமா எழுந்திருச்சு போனார். எழுந்திருச்சு போய் பார்த்தார், கதவை திறந்து விட்டு படாரந்து மூடி விட்டு வந்து விட்டார். இதை காரி சையீத் சாஹிப் அவர்கள் இருந்து பார்த்துக்கொண்டே இருக்கிறார்கள். அதன் பிறகு இவர்கள் சென்றார்கள், என்ன ஏன் கதவை அடைத்து அடைத்து வருகிறார் என்று பார்த்தால், அங்கு யாரோ முறைகேடாக மல ஜலத்தை கழிந்து வைத்திருக்கிறார்கள். கழிந்து வைத்திருப்பவரை பிரஷ் பண்ணக்கூடிய ஒன்றை பிரஷ் பண்ணியிருந்தால் அது சுத்தமாக ஆகியிருந்திருக்கும், ஆனால் அவர் அவர் செய்யாமல் போய்விட்டார். இவர் போனவர் அது கிளீனாக இல்லை என்பதை கருதி கொண்டு திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கிறார்.
சாரி தையீர் சாரி ரஹமத்துல்லாஹி அல்லாஹ்வுத்தாலா அவருடைய மன்னரை சுவனபூங்கியாக ஆக்கிற புரிவனாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சகவாசத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரு புரிவனாக தன்னுடைய கையினால் பிரஷ் பண்ணி அந்த இடத்தையெல்லாம் சுத்தம் செய்கிறார். சுத்தம் செய்துவிட்டு வெளியில் வந்து அந்த வங்க நீரை கொண்டு மிஸ்டர் கிளீன் மிஸ்டர் கிளீன் இப்பொழுது நீங்கள் போகலாம் என்று கூறுகிறார். உடனே அவர் எழுந்திருத்து போகிறார். அவர் தன்னுடைய தேவையை முடித்து விட்டு வந்தார் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். அவர்கள் பெரியவர்கள், பெரிய மனிதர்கள். அவ்வளவு பெரிய மனிதர்களுடைய அந்த பண்பாடு எதை உணர்த்துகிறது என்றால் ஈமான் என்ற ஈமான் என்றால் என்ன? பிற மனிதனை பிற மனிதனுக்கு சௌகரியம் செய்து கொடுப்பதுதான், பிற மனிதனுக்கு சேவை செய்வதுதான் ஈமான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு திருரவுல் அஜீஸ் அவர்கள் சொல்வதாக நாம் வரலாற்றிலே படித்திருக்கிறோம். அவர்கள் சொல்வார்கள், மா வசல்து இல்லா மா வசல்து இல்லா வித்தவாமுறை, நான் அடைந்த பதவிகளை அடைந்ததெல்லாம் பணிவின் மூலமாகத்தான் அடைந்தேன் என்று கூறுகிறார். பணிவின் மூலமாக, பிறரை மதிப்பதின் மூலமாக, பிறரை உயர்வாக கருதுவதன் மூலமாகத்தான் நான் அடைந்த பதவியை அடைந்தேன். நீங்கள் நினைப்பதை போன்றே சதாவும் அல்லாஹை நினைத்து சதாவும் அல்லாஹை வணங்கி அதனால் தான் இந்த பதவியை அடைந்தேன் என்று எண்ணுகிறீர்கள். தவறு, அதன் மூலமாக அடையவில்லை, மனிதர்கள் மூலமாக நான் அடைந்தேன், மனிதர்களுக்கு சேவகம் செய்வதன் மூலமாக அடைந்தேன் என்று மஹீத்தின் அப்துல் காதிர் ஜிலானி கத்தசல்லாஹு அஜீஸ் அவர்கள் சொல்லி காட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பிறர் நலம் எப்படி நாம் பேண வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக அற்புதமாக சொல்லி காட்டுகிறது. இதோ இந்த பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பச்சை பூண்டு பச்சை வெங்காயம் சாப்பிட்டவர் இந்த பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம். பச்சை பூண்டு பச்சை வெங்காயம் சாப்பிட்டவர் இந்த பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். தொழுக வர்றதே குறைவு, அதிலையும் சில பேர்களை வர வேண்டாம் என்று சொன்னால் என்ன என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் வணக்கத்துக்கு நீ வர வேண்டிய தேவை இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பச்சை பூண்டு சாப்பிட்டவரை வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஏன் அப்படி வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்று நாம் ஆய்ந்து பார்க்கிற பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த தத்துவத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நம்முடைய நண்பரை யாரையும் கையினால் துன்புறுத்தக்கூடாது, நாவினால் துன்புறுத்தக்கூடாது, பார்வையினாலும் துன்புறுத்தக்கூடாது என்பது மட்டுமல்ல, நம்முடைய உடம்பிலிருந்து ஏற்படுகிற மனத்தின் மூலமாகவும் துன்புறுத்தக்கூடாது. தனது உடம்பிலிருந்து வெளிப்படுகிற மனத்தின் மூலமாகவும் துன்புறுத்தக்கூடாது. பார்வையினால் துன்புறுத்தக்கூடாது, கையினால் துன்புறுத்தக்கூடாது, வார்த்தையினால் துன்புறுத்தக்கூடாது என்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய மனத்தினாலும் துன்புறுத்தக்கூடாது. நீ பச்சை வெங்காயம் பச்சை பூண்டை சாப்பிட்டு வந்திருப்பாய், அந்த வாடை பிடிக்காத ஒரு பக்கத்தில் இருப்பார், நீ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்கிற பொழுது அவர் முகத்தை சுழிப்பார். நீ மற்றவருடைய முகத்தை சுழிப்புக்க வைப்பதற்காக இங்கு வந்தால் நீ வர வேண்டிய தேவையில்லை. பிறர் மனத்தின் மூலமாக கூட பிறருக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது. பிறர் நலம் பேண வேண்டும், மனம் மூலமாக மற்றவருடைய நலத்தை பேண வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதனால் தான் இஸ்லாமியர்கள் அதிகமான வாக்களை கருவிகளை பூசிக் கொண்டு வருகிறார்கள். வேர்வை மற்றவர்களுக்கு இடங்களை தந்து விடுவோம். எனவே மனம் பூசிக் கொண்டு வர வேண்டும் என்று வாசனை திரவியங்களை உலகத்திலே அதிகமாக உபயோகிப்பவர்கள் யார் என்று பார்த்தால் இஸ்லாமியர்களாகத்தான் இருக்க முடியும். காரணம் என்ன? மனத்தின் மூலமாக பிறருக்கு ஆரோக்கியத்தை கொடு, நீ உன்னுடைய மனத்தின் மூலமாக பிறருக்கு நன்மையை தர வேண்டும் என்று பெருமானார் இட்ட கட்டளையை கடைபிடிப்பதற்காக நடித்தான் இஸ்லாமியர்கள் அத்தரவும் வாசனை திரவியங்களை அதிகமாக உபயோகிப்பதை நாம் காணுகிறோம். மனத்தின் மூலமாக கூட பிறருடைய உரிமையை பறிக்கக்கூடாது என்று சொல்கிற அற்புதமான ஒரு தத்துவம் தான், நீங்கள் வெங்காயமோ பச்சை பூண்டோ சாப்பிட்டால் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் என்று சொல்வதாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்கள் வீட்டிலே ஒரு உயர்தரமான உணவு தயாரிக்கப்பட்டிருக்குமானால், உயர்தரமான உணவு தயாரிக்கப்பட்டிருக்குமானால், பிரியாணி தயாரிக்கப்பட்டிருக்குமானால், நீங்கள் அதை பக்கத்தில் இட்டு கொஞ்சம் கொடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், யார் சொல்லலாம், பக்கத்து வீட்டில் கொடுக்கிற அளவுக்கு நம்ம சமைக்கலன்னா என்ன செய்யறது? ஒன்னும் கவலை இல்லை, கொஞ்சம் தண்ணீரையும் உப்பையும் போட்டுட்டா சால்னா ரெடி, திருப்பி கொடுத்து விடலாம், ஆளு கொஞ்சம் கொடுத்து விடலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளவு உயர்ந்து சால்னா வந்தாலும் கொஞ்சம் தண்ணீரையும் உப்பையும் போட்டா முடிஞ்சு, பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். யார சொல்லலாம், ஏற்கனவே தண்ணி, இனிமேல தண்ணி காட்ட முடியாது, அப்படிப்பட்ட நிலையிலே சால்னா இருந்தால் என்ன செய்வது?
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியானால் உங்கள் வீட்டில் இருந்துள்ள துவாரங்கள் அனைத்தையும் துணியினால் அடைத்து விடுங்கள். உங்கள் வீட்டில் காய்ச்சப்படுகின்ற அந்த உணவுடைய வாடை பக்கத்து வீட்டுக்கு செல்லக்கூடாது. பக்கத்து வீட்டிலும் குழந்தைகள் இருக்கலாம், அவர்கள் நம்மை விட பணக்கார குழந்தையாக இருந்தாலும் கூட இன்று அவர்கள் வீட்டிலே பிரியாணி இல்லை. அப்பொழுது அவர்கள் என்னென்னவார்கள், பக்கத்து வீட்டில் பிரியாணி, எம்மா பக்கத்து வீட்டில் பிரியாணி என்று அந்த பிள்ளையினுடைய மனத்தை குத்தி காயப்படுத்துகிறது உங்களுடைய மனம். உன்னுடைய மனத்தின் மூலமாக குழந்தைகளை கிளேசப்படுத்துகின்றாய், குழந்தையினுடைய மனதினை காயப்படுத்துகின்றாய். அந்த பிள்ளைக்கு ஒரு இயக்கம், இன்று நமக்கு பிரியாணி இல்லையே என்று எழுகிறது. அந்த குழந்தையை காயப்படுத்துவதா இஸ்லாம்? பிறருக்கு நன்மை செய்வதான் இஸ்லாம், பிறருக்கு லாபம் எடுப்பதான் இஸ்லாம். இதுகிற பிறரை காயப்படுத்துவதல்ல. எனவே உன்னுடைய வீட்டில் உயர்தரமான உணவு நீ சமைப்பாயானால் எல்லா பொந்துகளையும் துணி வைத்து அடைத்துவிட்டு வாடை வெளியில் செல்லாமல் பாதுகாத்துக் கொள் என்று அற்புதமாக நடிகன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். பிறரிடம் வேண்டுவதற்கு எத்துணை உதாரணங்கள் நம் இஸ்லாத்திலே தரப்படுகிறது. இன்றைய ஜும்மா நேரத்திலே நாம பார்த்தோம், ஜும்மாவுடைய முதல் நேரத்தில் வருபவருக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, இரண்டாம் நேரத்தில் வருபவருக்கு மாடு குர்பானி கொடுத்த நன்மை, மூன்றாம் நேரத்தில் வருபவருக்கு ஆடு குர்பானி கொடுத்த நன்மை, நாலாவது நேரத்தில் வருபவருக்கு ஒரு கோடி தர்மம் கொடுத்த நன்மை, ஐந்தாம் நேரத்தில் வருவருக்கு முட்டை தர்மம் கொடுத்த நன்மை. இமாம் குத்துபாவிலே ஏறும் வரை முட்டை நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற பொழுது சொன்னார்கள், ஆனால் இந்த அன்மையை பெற வேண்டுமே ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை, இந்த அன்மையை பெற வேண்டுமே ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா, அடுத்தவன் தாண்டி கொண்டு சென்றிருக்க கூடாது. இருவர் அமர்ந்திருக்கிறார்கள், இடைவெளி இருந்தால் செல்லலாம், ஆனால் இருவர் அமர்ந்திருக்கும் பொழுது தோளை மேல் காலை போட்டு தாண்டி கொண்டு நீ சென்றிருக்க கூடாது. தாண்டி கொண்டு சென்றால் அவனுடைய உரிமையை தன் மீது ஒருவன் காலை தூக்கி போடுவதை அவன் விரும்ப மாட்டான். அவனுக்கு நீ காயப்படுத்தி இருக்கிறாய், அவனுக்கு காயப்படுத்த அடுத்தவனை காயப்படுத்தியவனுக்கு இந்த நண்பளிப்பு கிடையாது. முதல் முதலேயே வந்து விட்டார் என்றாலும் கூட இருவர் அவனுக்கும் தாண்டி கொண்டு சென்றிருப்பாரே ஆனால் அவருக்கு ஒட்டகமும் கிடையாது, கோழி முட்டையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால் பிறநலம் பேணுவதில் எவ்வளவு முக்கியத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லி காட்டுகிறார். கணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் சமயத்தில் ஒரு பெரிய முதலாளி இங்கிருந்து திருநெல்வேலிக்கு போறதுக்காண்டி கார் எடுப்பார். டிரைவரை பார்த்து, அப்பா லெப்ட்ல போ, ரைட்ல போ, ஸ்ட்ரைட்டா போ, லெப்ட் ரைட்டு இப்படி சொல்லியே திருநெல்வேலி கூட்டு போயிடுவார். அப்ப அவன் சொல்லுவான், முதலாளி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் கொண்டாட்டை சொல்லிட்டு வந்திருப்பேன், இன்னைக்கு நான் வரமாட்டேன். நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா ஏதாவது துணிமணி எடுத்துட்டு வந்திருப்பான் குளிப்பதற்கு. ஏ நீ வேலைக்காரன், வேலை செய்யறது அவன் கடமை, உனக்கு நான் இதெல்லாமா சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டும் என்று சிலர்கள் நினைக்கிறார். உண்மையிலேயே மனிதர்களை மதிக்க வேண்டும் என்பதில் அக்கறை உள்ளவர்களாக நாம் அமைந்திருக்க வேண்டும். அவனும் மனிதன், அவனுக்கும் அயர்வு இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது, அவனுக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது. எனவே அவனை மதிக்க வேண்டும் என்று நாம் எண்ணுவோமையானால் அவன் வேலைக்காரனாக இருந்தாலும் சரி அவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். சிலர்கள் அவன் சாப்பிட்டானா சாப்பிட மாட்டானா, சாப்பிடவில்லையா அதை பற்றியெல்லாம் சிந்தனை செலுத்தவே மாட்டார்கள். தான் மட்டும் ஊக்கு பிடிக்க சாப்பிட்டு விட்டு வருவார்கள். அவன் தேநீர் அருந்தினானா, அவன் தூங்கினானா என்று கூட பார்க்க மாட்டார்கள். இவர்களெல்லாம் உண்மையிலேயே ஈமானில் வீக்னஸ் ஆக இருப்பவர்கள் என்பது பொருள். வேற மனிதனை மதிக்க கற்க வேண்டும். வேலைக்காரனாக இருந்தாலும் சரி, அடிமையாக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, அவரவர்களுக்குள்ள உரிமையை மதிப்பவன் தான் உண்மையில் மாமனிதன் என்பது மட்டுமல்ல ஈமான்தாரி என்ற பொறுப்புதமான வெறியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, தபூக் என்று ஒரு தற்காப்பு யுத்தம், தபூக் என்று ஒரு தற்காப்பு யுத்தம். அந்த யுத்தத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பர்களிடத்திலே நிதி கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். ஒவ்வொருவரும் தன்னிடத்தில் இருப்பதை கொண்டு வந்தார்கள். பேரித்தமடமாக சிலர் கொண்டு வந்தார்கள், ஆயுதமாக சிலர் கொண்டு வந்தார்கள், சிலர்கள் பாலாடை கட்டிகளாக கொண்டு வந்தார்கள், சிலவர்கள் தன்னிடத்தில் இருந்த மாவை கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆக எல்லா பொருள்களும் ஆளுக்காறு கொண்டு வந்து கொடுத்தார்கள். அப்பொழுது ஹலபுபுனி யசீத் என்று ஒருவர், ஹலபுபுனி யசீத் என்று ஒருவர், அவர் உண்மையிலே அவரிடத்தில் கையில் எதுவும் காட்டில்லை. தன்னுடைய வீட்டிற்கு சென்றார், மனைவி இடத்தில் கேட்டார், ஏதாவது இருக்கிறதா, ஒன்றுமே இல்லை நண்பரே என்பதாக அவர்கள் சொல்லிவிட்டார். மனைவி இடத்தில் சொன்னார், பெண்களிடத்திலே சில்லறை பைசாக்களை சேர்த்து வைக்கிற பண்பாடு இருக்கிறது, திருவாடு சேர்ப்பது என்று அதற்கு பெயர். பருப்பு டப்பாவிலே ஒரு 10 ரூபாய் கிடைக்கும், மெத்தைக்கடியிலே ஒரு 20 ரூபாய் கிடைக்கும்,
இன்னும் புளி டப்பாவிலே ஒரு எட்டணா நாணயம் கிடக்கும். இப்படியாக அங்கங்கு போட்டு வைத்திருப்பது பெண்களுடைய பழக்கம். அந்த காலத்தில் அப்படி இருக்கும் என்பதற்காக வேண்டி அவர் மனைவியிடத்தில் கேட்கிறார், அப்படியாவது போட்டு இருந்தால் அதையாவது கொடுங்கள். இல்லை அன்பு கணவரே, அப்படி உள்ளதும் நாம் எடுத்து உணவு பறித்து விட்டோம், வீட்டில் சல்லி பைசா கூட கிடையாது, ரொம்பவும் சங்கடமாகிவிட்டது. தற்காப்பு யுத்தத்திற்கு ஏதாவது கொடுங்கள் என்று சல்லல்லாஹு சொல்லிவிட்டார்கள், கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்று நினைத்து ஓடுகிறார்கள். இன்னைக்கு ஒரு நாள் வேலை பார்த்தாவது நாம் கொடுத்துட வேண்டியதுதான் என்று எண்ணி ஓடுகிறார். வேலை பார்த்தாலும் ஒரு நாள் ஊதியத்தை கொடுப்போம், பெருமானார் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் என்று வேகமாக வேலை தேடி சென்றார். அவருக்கு வேலையும் கிடைக்கவில்லை. கடைசியில் மிகவும் சங்கடப்பட்டவராக பள்ளிவாசல் வந்து நாடி கூணி அமர்ந்திருந்தார். மற்றவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு அந்த யுத்த நிதியை வழங்கியிருந்தார்கள். கடைசியில் தூங்க சென்று விட்டார், தூங்க சென்று விட்டார். மறுநாள் பஜ்ர் தொழுகைக்கு எழுந்திருக்கு வருகிறார் கலபுபுனி யசீத் ரலியல்லாஹு என்று அவருக்கு பெயர். மறுநாள் காலையில் பஜ்ர் தொழுகைக்கு வருகிறார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று நண்பர்களை நோக்கி, மனில் முத்தசத்திக்குல் லைலா, இரவு தர்மம் கொடுத்தவர் யார் என்று கேட்கிறார்கள். இரவு தர்மம் கொடுத்தவர் யார் என்று கேட்கிறார்கள். எல்லாருமே விழிக்கிறார்கள். ஏனென்றால் எல்லா தர்மமும் பகலில் தான் கொடுக்கப்பட்டன. பெருமானார் உத்தரவு போட்ட உடனேயே எல்லாருமே கொண்டு வந்து கொடுத்து விட்டார்கள். பகலிலே முடிக்கப்பட்டு விட்டது, இரவிலே யார் தர்மம் கொடுத்தார் என்று தெரியவில்லை. ஆனாலும் பெருமானார் அழைப்பு கொடுக்கிறார்கள், மணி முத்தசத்திக்குல் லைலா, இரவு தர்மம் கொடுத்தவர் யார். எல்லாம் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உடனே அதிகர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பரை கூப்பிட்டார். கலபுனி யசீத் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு இங்கே வாருங்கள் என்றார். எழுந்து வாருங்கள் என்றார். அவர் எழுந்திருக்கு வந்தார். ராத்திரி நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டார்கள். இரவு என்ன செய்தீர்கள்? யார சுரல்லா, இந்த யுத்தத்திற்கு ஏதாவது கொடுக்கவேன் நினைச்சேன், என் மனைவிக்கு கேட்டேன், வீட்டில் ஒண்ணுமே இல்லைன்ட்டாங்க, வேலை தேடி சென்றேன், வேலையும் எனக்கு கிடைக்கல, எனவே கொடுக்கவில்லையே என்று நான் கவலையிலே இருந்தேன். கடைசியில் ராத்திரி படுக்க போற நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சேன், யா அல்லாஹ், இந்த தற்காப்பு நிதிக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைதான் எதுவுமே இல்லை, அதனால என்ன செய்யற தெரியுமா, நான் எதையாவது கொடுக்க விரும்புறேன், என்னிடத்தில் ஒண்ணுமே இல்லை, எனவே இந்த தற்காப்பு யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நபர்கள் யாராவது எனக்கு துன்பம் தந்திருப்பார்கள், ஆனால் அடித்தோ என்னை ஏற்றியோ ஏதோ ஒரு காரணத்தில் அவர்கள் எனக்கு துன்பம் தந்திருப்பார்களே, ஆனால் அந்த துன்பம் அனைத்தையும் நான் மன்னித்து இதை தர்மமாக நான் தருகிறேன். இந்த தற்காப்பு வீரர்களுக்கு, தற்காப்பு வீரர்களுக்காக வேண்டி அவர்கள் ஏதாவது எனக்கு செய்திருந்தால் அதை நான் மன்னித்து விட்டேன், அவர்களை நான் மன்னிப்பதுதான் நான் கொடுத்த தர்மம், வேறு என்னிடத்தில் கொடுக்க ஒன்றுமில்லையே ரப்பே என்பதாக அவர் பிரார்த்தனை செய்தார். பிரார்த்தனை செய்தேன் என்று பெருமானாரிடத்தில் சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுதான் அதுதான் என்று சொன்னார். இரவில் தர்மம் கொடுத்தவரே, உம்முடைய தர்மம் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தர்மத்தை சொல்கிறார்கள். ஒன்றும் தர முடியவில்லை, ஆனாலும் பிறருக்கு, பிறர் நம் மீது கடமைப்பட்டிருந்த அந்த கடப்பாடுகளை நான் மன்னித்தேன் என்று சொல்லியாவது அந்த தர்மத்தில் தான் பங்கெடுத்துக் கொண்டார் என்ற வரலாற்றை பார்க்கிற பொழுது, நம்மால் முடிந்ததை பிறருக்கு நாம் செய்ய வேண்டும். பிறருக்கு என்ன முடியுமோ, ஒன்றும் முடியவில்லை ஆனால் அவர்களுக்கு மன்னிக்காவது செய்ய வேண்டும். சமுதாயம் உனக்கு என்ன செய்தது என்று எதிர்பார்க்காதே, சமுதாயத்திற்கு நீ என்ன செய்தாய், சமுதாயம் உனக்கு என்ன செய்தது என்று எதிர்பார்க்காதே, சமுதாயத்திற்கு நீ என்ன செய்தாய், ஒன்றுமே இல்லையானால் குறைந்தபட்சம் ஒரு துஆவாவது செய், பிறருக்காக வேண்டி, பிறருக்காக நீ ஒரு துஆவாவது செய், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்கள் அனைவருக்கும் நேரான வழியை காட்டுவாயாக, தொழ வந்தவர் தொழ வராதவர், தொழுகையை மறுத்துக் கொண்டிருப்பவர், இஸ்லாமியாக பிறந்தவர் அத்தனை பேர்களுக்கும் யாரெல்லாம் நேர்வழியை காட்டுவாயாக என்று குறைந்தபட்சம் சமுதாயத்திற்காக வேண்டி, பிறருக்காக வேண்டி நீ துவாவாது செய்துவிடு என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுவதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் நம்முடைய ஆயுளிலே பிறர் நலம் பேணக்கூடியவர்களாக அமைந்திருக்க வேண்டும். முடிந்த அளவிற்கு நாம் என்று இருக்காமல் பக்கத்திலுள்ளவருக்கு எதை விரும்புவார், அவருக்கு எது நல்லது என்பதை யோசித்ததை செய்யக்கூடியவர்களாக இருப்பது என்பது நம் இது கடப்பாடு உள்ளதாக அமைந்திருக்கின்றதை போன்றே, கணியத்திற்குரியவர்களே, சமுதாயத்திற்காக வேண்டி நம்மாலான தொண்டை ஆற்ற வேண்டும். நம்மால் என்ன முடியுமோ அத்தகைய தொண்டுகளை செய்ய வேண்டும். எத்தனையோ வகையான தொண்டுகள் இருக்கின்றன. உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால், கணியத்திற்குரிய பெருமக்களே, வாக்கு சேகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. வாக்களிப்பு நேரத்திலே வாக்களிக்க உதவ முடியாதவர்களுக்கு வாக்களிப்பதற்காண்டி போய் உதவுவது,
குடும்பக்காரர்கள் சம்பந்தமான சில காரியங்களை அலுவலகத்தில் நம்மால் முடிக்க தெரியும் என்றால் பொதுமக்களுக்காக அந்த காரியத்தை முடிக்க செய்வது, இன்னும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அதனுடைய வழிமுறையை தெரியாமல் அவர்கள் இருப்பார்களே ஆனால் நாம் அந்த வழிமுறையை கற்றிருப்போமே ஆனால் அவர்களை அழைத்துக் கொண்டு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்காக வேண்டி ஒத்தாசை செய்வது. அதே போன்றே பள்ளிக்கூடத்திற்கு செல்லாத பிள்ளைகள் இருக்குமானால் அந்த வீதியிலே சென்று பள்ளிக்கூடத்திற்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தால் என்ன, மதரசாவிற்கு சேர்த்தால் என்ன என்று அதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபடுவது, அவர்களை கொண்டு போய் பள்ளிக்கூடம் சேர்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வது, இப்படியான முறையிலே ஏதாவது சமுதாயத்திற்கு வந்து நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். சமுதாயத்திற்கு வந்து தொண்டாற்றுவது நம் மீது கடமையாயிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, திருக்குறானிலே அல்லாஹு தஆலா ஒரு எறும்பை பற்றி புகழ்ந்து சொல்கிறார். குர்ஆனிலே இடம் பெறுகின்றது ஒரு எறும்பு. குர்ஆனிலே இடம் பெறுதல் என்பது எவ்வளவு சிறப்பு தெரியுமா? சஹாபாக்களில் யாருக்குமே 124,000 சஹாபாக்களில் ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமொழியினால் குர்ஆனிலே இடம்பெறும் பாக்கியத்தை பெற்றவராக இருக்கிறார். ஒருவர் மட்டும்தான், ஒரே ஒரு சஹாபி மட்டும்தான் வேர் குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிறார். ஒருவரை மட்டும்தான் அல்லாஹ் குர்ஆனிலே பேர் சொல்லி இருக்கிறார். அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்களை கூட அவர்களை அல்லாஹு தஆலா நேரடியாக பேர் சொல்லி அழைக்கவில்லை. அதற்கு பதிலாக சாஹிபு நண்பர் என்பதாக சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நண்பர் என்றுதான் சொன்னான். இது யகூலு லி சாஹிபிஹி லா தஹசன் இன்னல்லாஹ மானா, இது யகூலு லி சாஹிபிஹி லா தஹசன் இன்னல்லாஹ மானா. அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அவர்களை கூட பேர் சொல்லவில்லை. அப்படியானால் குர்ஆனிலே பேர் இடம்பெறுவதா இருந்தால் இவ்வளவு சிறப்பு. குர்ஆனிலே ஒரு எறும்பு இடம்பெற்றது எதை கொண்டு என்றால், சமுதாய சிந்தனையின் மூலமாக, சமுதாயத்திற்கு தொண்டாற்றியதன் மூலமாக அல்லாஹ் அதை குர்ஆனிலே இடம்பெற செய்திருக்கிறார். குர்ஆனிலே ஒரு 10 உயிரினங்களுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அவைகள் செய்த சேவைகளை மதித்து அல்லாஹ் அவைகளை பற்றி குர்ஆனிலே சொல்கிறான். ஒன்றாவது சாலிஹ் அலி இஸ்லாம் அவர்களுடைய ஒட்டகம், இரண்டாவது இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அறுக்கப்பட்ட அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆடு, மூன்றாவது மூசா அலி இஸ்லாத்து இஸ்லாமுடைய காலத்திலே மாடு, அதை அறுத்து இறந்த ஒருவரை துப்பு காணுவதற்கு அது பயன்பட்டது அந்த மாடு, நாலாவது யூனுஸ் அலி இஸ்லாம் அவர்களை விழுங்கிய மீன், ஐந்தாவது உபைர் அலி இஸ்லாம் அவர்களுடைய கழுதை, உபைர் நபி 100 வருடங்கள் தூங்கி எழுந்தார்கள், அதே போலே அவர்களுடன் சேர்ந்து ஒரு கழுதையும் தூங்கி எழுந்தது, அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே இடம்பெற செய்திருக்கிறார். சுலைமான் அலி இஸ்லாம் அவருடைய எறும்பு, சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு தண்ணீர் தேடி தருகின்ற ஹூது ஹூது பறவை, அஸ்ஹாபுல் கஹப் என்று குகைவாசிகள் 300 வருடங்கள் தூங்கினார்களே அவர்களுடன் சேர்ந்த நாய், யாக்கூப் அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனை கொன்றதாக சொல்லப்பட்ட ஓநாய், அது வந்து சொன்னது நான் கொல்லவில்லை என்று அந்த ஓநாய், 10வதாக காபில் என்பவர் வெட்டியதற்கு பிறகு அந்த பிரேதத்தை எப்படி பதைப்பது என்று தெரியாமல் தடுமாறி நின்று கொண்டிருக்கின்ற வேளையில அதை கற்றுக் கொடுத்த காகம், இப்படி 10 உயிரினங்களை அல்லாஹு தஆலா சிறப்புப்படுத்தி அதை பற்றி திருக்குறளை இடம்பெறச் செய்திருக்கிறான். நம்மையும் உங்களையும் முந்தைய யாருடைய பேரும் இந்த குர்ஆனில் வரக்கூடிய பாக்கியத்தில் பெறவில்லை. சஹாபாக்களும் இந்த பெயரை பெறாத பொழுது இவைகள் அந்த பெயரை பெற்றதற்கான காரணம் என்ன என்றால், ஆவாவைகள் இருந்த சமுதாய சிந்தனை தான். அதிலே குறிப்பாக இந்த எறும்பு, எறும்பு ஒன்று தன்னுடைய புற்றுகளோடு அது சென்று கொண்டிருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் படையோடு அங்கு வந்து கொண்டிருக்கிறார். நீண்ட தூரத்திலிருந்தே இந்த எறும்பு கண்டுகொண்டது. அது என்ன பேசியது என்ற ஸ்டேட்மெண்டை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். காலத்து நம்லத்தில் அந்த பெண் எறும்பு கூறியது, ராணி எறும்பு பெண் எறும்பு, பெண் எறும்பு கூறியது, யாயுன் நம்லு எறும்பு கூட்டத்தினர்களே, உதுகுலு மசாக்கினக்கும், நீங்கள் உங்களுடைய பொந்துகளுக்கு போய் புகுந்து கொள்ளுங்கள், லாய ஹக்கிமன்னக்கும் சுலைமானும் சுலைமான் உங்களை மிதித்து விட வேண்டாம், அவருடைய பட்டாளங்களும் உங்களை மிதித்து விட வேண்டாம், அவர்கள் அறியாத வண்ணம் உங்களை மிதித்து விட வேண்டாம், நீங்கள் அவர்கள் வருகிறார்கள் அதற்கு முன்னாலேயே நீங்கள் போய் புகுந்து கொள்ளுங்கள், ஆபத்து வருவதற்கு முன்னால் சமுதாயத்தை காக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த ஆபத்தை சொல்லி உணர்த்தி சமுதாயம் அனைத்தையும் காத்ததின் பெருமையினால் அல்லாஹு தஆலா அந்த எறும்பை குர்ஆனிலே இடம்பெறச் செய்திருக்கின்ற ஒரு பெரிய வரக்கத்திற்குரியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மறு உலகத்திலே எந்த பிராணிகளையும் அல்லாஹு தஆலா
சொர்க்கத்தில் அனுமதிப்பதில்லை. ஏனென்றால் அவைகள் செய்த நியாய அநியாயங்களை விசாரித்து கூனு சுறாவா எல்லாம் மண்ணாக போய்விடுங்கள் என்று எல்லாத்தையும் உருமாற்றி விடுவான். அப்பொழுது ஆதிகள் கேட்பார்கள், யா லைத்தனி குந்து சுறாவா, நானும் மண்ணா போயிருக்க கூடாதா என்று அங்கலாய்ப்பார்கள் என்று அம்மாசுனுடைய கடைசி வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஆக எந்த ஜீவராசிகளும் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அருகதை கிடையாது, எல்லாமே மன்றாக மாறிவிடும். ஆனால் இந்த 10 ஜீவராசிகள் சொர்க்கத்துக்கு செல்கிற பெருமையை பெற்றிருக்கின்றன. குர்ஆனில் இடம் பெற்ற பெருமை மட்டுமல்லாமல் சொர்க்கத்திற்கு உரிமையாக அவர்கள் ஆகின்றனர் என்றால் அது சமுதாய சிந்தனையின் காரணமாக அல்ல. அதை ஏன் சொல்கிறான் என்றால் சமுதாய சிந்தனை செய்தவர்களுக்கு இத்தகைய பரிசை அல்லாஹ் தர காத்திருக்கிறான். சமுதாயத்திற்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மேன்மை வைத்திருக்கிறான் என்பதை உணர்த்துவதற்காக இந்த வரலாற்றை திருக்குறானிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த எறும்பு உண்மையிலேயே ரொம்ப தெளிவா இருந்தது. அந்த எறும்பு ரொம்ப தெளிவா இருந்தது. எறும்புக்கு என்ன தெரியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த எறும்புக்கு தெரிகிறது வருபவர் சுலைமான், மனிதர்களையும் தெரிகிறது, அந்த மனிதர்களுடைய பெயரையும் தெரிகிறது. தன்னுடைய எறும்பு கூட்டத்திற்கு சொல்லுகிறது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், மனிதர் வருகிறார் என்பதல்ல, அவருடைய பெயரையும் கூட எறும்புகள் தெரிந்து வைத்திருக்கின்றன. எறும்புனுடைய அறிவை பற்றி இன்னும் ஆய்வு நாம் செய்து முடித்திருக்கிறோமோ இல்லையோ தெரியவில்லை. ஆனால் அவைகள் மனிதர்களை நன்கு விளங்கி வைத்திருக்கின்றன, அதனுடைய பெயர்கள் உட்பட அவைகள் விளங்கி வைத்திருக்கின்றன என்று அல்லாஹ் கூறுகிறான். சுலைமான் வருகிறார். சுலைமான் மட்டுமல்ல அவருடைய படைகளும் வருகின்றது. ஆனால் அந்த எறும்பு ரொம்ப தெளிவா இருக்குது பாருங்க, அவர்கள் குற்றமற்றவர்கள், நபிமார்கள் எல்லாம் குற்றமற்றவர்கள், தெரிந்து ஒரு ஈயரும்புக்கு கூட அவர்கள் அநியாயம் செய்ய மாட்டார்கள். நபிமார்கள் தெரிந்து ஒரு ஈயரும்புக்கு கூட அநியாயம் செய்ய மாட்டார்கள். தெரியாமல் அவருடைய காரிலே மிதிவிட்டால் மிதிவிட்டு விடலாம், அறியாமல் மிதிவிட்டால் மிதிவிடலாம் என்பதாக அந்த எறும்பு அங்கே சொல்லி காட்டுகிறது. நபிமார்கள் அநியாயமாக ஒரு எறும்புக்கு கூட தீது செய்ய மாட்டார்கள். எனவே அவர்கள் காலிலே தெரியாமல் பட்டால் நீங்கள் நசுங்கி போயிடுவீர்கள், அவர்கள் தெரியாமல் மிதித்து விடக்கூடும், எனவே நீங்கள் உங்களை கூட்டுக்கு சென்று விடுங்கள் என்று சொன்ன அந்த ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல அன்பான பெருமக்களே, அற்புதமாக அழகாக சொல்றது சுலைமான் வருகிறார், உங்களை மிதித்து விடக்கூடாது, அறியாமல் மிதித்து விடக்கூடாது. இது போன்று ஒரு சம்பவம் நமக்கு ஏற்படும் என்றால் என்ன செய்வோம் தெரியுமா? தடிப்பெயர்கள்லாம் வர்றான்னு கொஞ்சம் ஒதுங்கி நிற்பாங்க. நம்ம இது மாதிரி ஒன்று ஒரு சமுதாய சிந்தனை நம்ம சேர்வ செய்யறதா இருந்த கூட என்ன சொல்லுவோம் தெரியுமா? அட தடிப்பெயர்கள்லாம் வர்றாங்க. அடுத்தவன் செஞ்சுட்டா ஒரு 8 பையன் பஸ்ல உட்காந்துக்கிறான், என்ன டிரைவர் இப்படி ஓட்டுறான், என்ன டிரைவர் இப்படி ஓட்டுறான், என்ன மதிப்பு பாருங்க. அடுத்தவன் 8 பையன் பேசுற பேச்ச பாருங்க, ஏன்னா அடுத்தவர்களை அக்ரிணியாக மட்டமாகவே பேசுகின்ற ஒரு பண்பாடு நாம் பேசுகிறோம், அதை பார்த்து பிள்ளைகளும் கற்றுக்கொள்கின்றன. அடுத்தவர்களை மதிக்கக்கூடிய பண்பாடு கிடையாது என்பதற்கு எடுத்துக்காட்டு. இதே நேரத்தில் எறும்புடைய இடத்தில் நாம் இருந்திருந்தால் இப்படித்தான் சொல்லுவோம், தடுப்பேரெல்லாம் வர்றான, பெரிய ஒருவன் வருது, ஒதுங்கப்பா ஒதுங்கப்பா என்பதாகத்தான் சொல்லுவார். ஆனா அது வார்த்தையில் கண்ணியத்தை கடைபிடிக்கிறது, அறியாத முறையிலே மிதித்தால் மிதித்து விடக்கூடும், சுலைமானும் பட்டாளங்களும் வருகின்றன, எனவே நீங்கள் கண்ணியமாக விலை ஒதுக்கிவிடுங்கள் என்று சொல்கிற அந்த செய்தி குர்ஆனில் நாசுக்காக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பான பெருமக்களே, முடிந்த அளவிற்கு நாம் பொதுமக்களுக்காக வேண்டி கொண்டாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபிமார்களை அல்லாஹு தஆலா தெரிவு செய்கிற வரலாற்றை பார்த்தோமேயானால் நபிமார்கள் அத்தனை பேர்களும் தொண்டாற்றியவர்கள் தான், சமுதாய தொண்டாற்றியவர்களைத்தான் அல்லாஹு தஆலா நபிமார்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு நமக்கு சிறந்த பாடம். மக்காவில் அந்த ஹிரா என்ற மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார்கள். மனதிலே ஒரு விதமான தவிப்பு. ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனைத்து அணைப்பிலே இறங்கி கீழே வருகிறார்கள். கீழே இந்த தவிப்புடையே வருகிற பொழுது மனைவி இடத்தை பார்த்து சொல்கிறார்கள், தம்மிலூனி தம்மிலூனி, இன்னைக்கு போர்த்துங்கள் என்று சொல்கிறார்கள். சொல்லுகிற பொழுது ஹதீஜா அம்மையார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் பயந்து சுபாத்தோடு வருகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை, ஒன்றும் ஆகாது, உங்களுக்கு ஒன்றும் நேரிடாது, எதுவுமே உங்களுக்கு சங்கடத்தை தராது, கவலைப்படாதீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்காண்டி வாழுகிறீர்கள். பெருமானார் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கு கதிஜா அம்மையாருடைய அந்த சொல் ஒரு சிறந்த சாட்சி. பொதுவாக மனைவிமார்கள் கணவரை பற்றி என்ன சொல்வார்கள் தெரியுமா? ஆமா கிடக்கிறார். மனைவிமார்கள் கணவரை பற்றி சொல்லுகிற வார்த்தை, உங்களுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி எங்களுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி இதைத்தான் சொல்வார்கள், நாம் எவ்வளவுதான் உயர்ந்த மனிதராயிருந்தோம் ஆமா தெரியாதாக்கும் என்பதாகத்தான் சொல்வார்கள்.
ஆனால் அப்படி சொல்லக்கூடிய இயற்கை உள்ள பெண்களிலே ஒரு பெண்ணாகிய கலிஜா நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றார்கள், நீங்க ஏன் பயப்படுறீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது, ஏனென்றால் இன்ன கல தஹில் ரஹ்ம, உறவினர்களை நீங்கள் சேர்ந்து வாழுகிறீர்கள், வதஹ்மிலுல் கல்ல, அடுத்தவர்களுடைய பாரத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள், வதக்கிபுலில் மஹ்தூமி, இல்லாதவர்களுக்கு நீங்கள் சம்பாதித்துக் கொடுக்கிறீர்கள், இல்லாதவர்களுக்கான சம்பாதித்துக் கொடுக்கிறீர்கள், அடுத்தவருடைய சிரமத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள், உறவினர்களை சேர்ந்து வாழ்கிறீர்கள், உங்களுக்கு என்ன கஷ்டம் வரும், நிச்சயமாக வந்தது கஷ்டமாக இருக்காது, நன்மையாகத்தான் இருக்கும், கவலைப்படாதீர்கள், வருத்தப்படாதீர்கள், அமைதியாக இருங்கள் என்பதாக அதற்கு கலிஜாரங்கள் அவர்கள் சொன்னதிலிருந்தே பெருமானாருடைய முற்கால வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். நபிமார்களாக பொதுப்பணி தீர்வர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்றால், நாம் நபியாக ஆக்கப்படாவிட்டாலும் கூட அல்லாஹ்விடத்திலே அந்த நபியோடு தங்குகிற பாக்கியத்தை பெறுவதற்காக வேண்டியாவது பொதுப்பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டாமா என்று எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அமீன் என்று பெயர் வந்ததே ஒரு வேடிக்கையான கதை. பக்கத்து வீட்டிற்கெல்லாம் சென்று நான் கடைத்திருக்கப் போகிறேன், எதுவும் வாங்கி வர வேண்டுமா, உங்களுடைய பொருள்கள் எதுவும் பாதுகாப்பாக வைக்க வேண்டுமா என்று ஒவ்வொருவர்களுக்கும் அவர்கள் உதவியாக சின்ன வயதிலே இருக்கிற பொழுதுதான் அவர்களுக்கு அமீன் என்று பெயர் வந்தது. அமீன் என்ற பெயர் வந்தது சுமார் 10-12 வயதிலே மக்கள் கொடுத்த ஒரு பெயர். நம்முடைய திருவரிடத்திலும் சொல்லி, எப்பா நீ கடைக்கு போறிய, பக்கத்து வீட்டுல போய் ஏதாவது சாமான் வாங்கி வேணுமான்னு வாங்கி கொடுத்து போயப்பான்னு சொன்னா அவங்க சொல்றாங்க, நான் போய் கேட்டா தரமாட்டேங்கிறாங்க, நான் போய் கேட்டா தரமாட்டாங்கிறாங்க, ஏன்னா இந்த பையன் கொடுத்தா திருப்பி காசு வந்து சேராது என்று அவர்கள் நம்புகிறார்கள் போலும், நாங்க போய் கேட்டா தரமாட்டாங்கிறாங்க என்று சொல்றார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டால் கொடுக்கிறார்கள், பாதுகாப்பாக அவர்கள் ஒப்படைத்தார்கள், அதன் காரணத்தினால் அல்லாஹுத்தாலா அவர்கள் நபியாக தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்ற செய்தியை குர்ஆனிலே அவர்களுடைய வரலாற்று செய்திகள் எல்லாம் அல்லாஹுத்தாலா திருக்குர்ஆன் வாயிலாக சொல்லித் தருவதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பொது தொண்டு செய்கிற அந்த நேரத்திலே ஒன்றை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொது தொண்டை செய்கின்ற அந்த நேரத்திலே ஒன்றை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், பொது தொண்டு செய்கிறேன் என்ற பெயரினால் பிற உயிர்களுக்கு எந்த ஆபத்தையும் நாம் விளைவித்து விடக்கூடாது, பொது தொண்டு செய்கிறேன் என்ற பெயரினால் எந்த விதமான ஆசா பாசங்களுக்கும் கட்டுப்பட்டு போய்விடக்கூடாது. வரலாற்று பூர்வமாக அல்லாஹ் இந்த செய்தியை சொல்கிறான். இன்னொரு நபி தொண்டின் மூலமாக நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இன்னொரு நபி சைதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சைதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா அவர்கள் தொண்டாற்றியதன் மூலமாகவே அவர்களை தேர்ந்தெடுக்கிறான். அவர்கள் ஆற்றிய ஒரு தொண்டு பற்றி திருக்குறானிலே சொல்லி காட்டுகிறான். அவர்கள் தன்னுடைய நாட்டிலிருந்து தப்பித்து ஓடி அடுத்த நாட்டு எல்லைக்குள் புகுந்து ஓடியே அவர்கள் தப்பித்து விடுகிறார்கள். தன் நாட்டிலே அவர்கள் மீது சுமத்தப்பட்ட ஒரு கொலை குற்றம், அந்த கொலை குற்றத்திற்கு தண்டனை கொடுத்து விடுவார்கள் என்பதற்காக வேண்டி, தப்பிப்பதற்காக வேண்டி நாட்டின் எல்லையை கடந்து விட்டார்கள். எல்லையை கடந்து ஓடி ஓடி உணவில்லாமல் ஒண்ணுமில்லாமல் ஒரு பல நாட்களாக அவர்கள் ஓடி தப்பித்து ஒரு இடத்திலே மயக்கமுற்று விழுந்து கிடக்கிறார்கள், மயக்கமுற்று விழுந்து கிடக்கிறார்கள். அந்த நேரத்திலே திடீரென்று கண்விழித்து மயக்கம் தெளித்து கண்விழித்து பார்க்கிறார்கள், இரண்டு பெண்கள் பேசிக் கொண்டிருப்பது தெரிகிறது. இரண்டு பெண்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சூரியன் அடைந்து விட்டது, இந்த நேரத்தில் பெண்கள் நிற்கிறாரே என்ன விஷயம் என்று இவர்கள் கேட்கிறார்கள். அப்போது அவர்கள் சொல்றார்கள், நாங்கள் ஆடு மேய்ப்பவர்கள், ஆடு மேய்ப்பவர்கள், ஆண்களும் இங்கே ஆடு மேய்ப்பார்கள், பெண்களாகிய நாங்களும் ஆடு மேய்ப்போம். இந்த நாட்டிலே ஒரு பழக்கம் என்ன தெரியுமா, ஆண்களெல்லாம் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டிவிட்டு சென்ற பிறகுதான் நாங்கள் கடைசியாக போய் தண்ணீர் காட்ட வேண்டும். அவர்களெல்லாம் போறது வரைக்கும் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம், அவங்க போன பிறகுதான் நாங்கள் தண்ணீர் காட்ட முடியும் என்று சொல்கிறார்கள். குசாலித்தனம் கேட்கிறார்கள், இது என்ன அநியாயம், முதலிலே பெண்களுக்கல்லவா முடியாதவர்களுக்கல்லவா அவர்கள் வாய்ப்பு தர வேண்டும், தைரியம் உள்ள ஆண்களெல்லாம் பகலிலே தண்ணியை காட்டி சென்று விடுகிறார்கள், பெண்களாகிய உங்களை இருட்டிய பிறகு விடுகிறார்களே, இது என்ன நியாயம் என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள். ஏன் வேறு தண்ணீர் இங்கு எதுவும் இல்லையா, இந்த தண்ணீர் தான் இருக்கிறதா, வேற எதுவும் தண்ணீர் இல்லையா என்று கேட்கிறார்கள். அப்ப சொன்னார்கள், இங்க ஒரு தண்ணீர் இருக்கிறது, ஆனால் அதை யாரோ ஒரு பாவி பெரிய பாறங்கள்ல வைத்து அடைத்து விட்டார், பெரிய பாறங்கள்ல வைத்து அடைத்து விட்டான். பொதுநல தொண்டிலே ஆர்வம் கொண்ட மூசா அலை இஸ்லாம் எங்கே அந்த பாறையை காட்டுங்கள் என்கிறார்கள். அந்த பாறையை இந்த பெண்கள் தண்ணீர் காட்டாமல் இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி
அவர்கள் அந்த பாறையை தன்னுடைய ஒரு மணி தான் மட்டுமே அதை கடுமையாக முயற்சித்து அதை அப்புறப்படுத்தி விடுகிறார்கள். அப்புறப்படுத்தி நீங்கள் இந்த தண்ணீர் காட்டிக்கொள்ளுங்கள் என்பதாக செய்கிறார்கள். இந்த நேரத்திலே அவருடைய வயிறு வசிக்கிறது, பல நாட்களாக ஓடி வந்த களைப்பு, உணவுண்டு பல நாட்களாக ஆகிவிட்டது. கடைசியில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், 28-24 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரில் ஃபகீர், யா அல்லாஹ் எனக்கு பசிக்குது, யா அல்லாஹ் எனக்கு பசிக்குது, நீதான் திறந்தவனாக இருக்கிறாய், நான் ஏழையாக உன்னிடத்தில் நிற்கிறேன் என்பதாக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பசித்து உணவு கேட்கிறார். அந்த பசியின் நேரத்திலே களைப்பின் நேரத்திலும் கூட தொண்டாற்றினார்கள். அல்லாஹ் அதை எங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறான். இவ்வளவு கஷ்டமான நேரத்திலும் கூட ஒரு பெரிய பாறையை அகற்றி பெண்களுக்கு உதவினார்களே என்று அல்லாஹு தாலா பெருமா சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பாராட்டி அவர்களுக்கு நபித்துவத்தை அளித்ததற்கான காரணங்களில் ஒன்றாக அதை நமக்கு சொல்கிறார். சொல்லுகிற பொழுது இன்னொன்றையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்மளாம் சமயத்தில் பொது தொண்டாற்ற ஆட்டம் சொன்னா, உதாரணமா ஒரு பஸ்ல போய்கிட்டு இருக்கோம், ஒரு பெண்ணு ஜன்னல தூக்க முடியாம அது தடுமாறிக்கிட்டு இருக்குது, உடனே நம்ம போய் அதை தூக்கிடுவோம். தூக்கி விட்டா என்ன செய்வோம் தெரியுமா, அடுத்தடா அவளை பார்த்து ஈன்னு பொது தொண்டு ஆற்றுவோம். ஆனால் தொண்டாக்கி உடனேயே அதற்கு கூலி எதிர்பார்த்து விடும். பொது தொண்டாக்கி உடனேயே பக்கத்தில் போய் உட்கார்ந்தாலும் ஆச்சரியப்படுவதில்லை. ஆனால் இங்கே சையீதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த பெண்கள் ஆடை ஆடுகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி விட்டு தந்தை இடத்தில் செல்கிறார்கள். தந்தை கேட்கிறார்கள், என்னம்மா ரொம்ப 8 மணி இப்ப 9 மணிக்குன்னு வருவீங்க, இன்னைக்கு ஏன் சீக்கிரம் வந்துட்டீங்க? அப்ப சொன்னார்கள், இந்த மாதிரி ஒரு மனிதர் வந்தார், அங்கே மூடி கிடந்த பாறையை அப்புறப்படுத்தி எங்களுக்கு தண்ணீர் கட்ட உதவினார். அப்படியா நல்ல மனுஷனா இருக்கிறாரு, அவர் கூப்பிட்டு வாங்க என்று சொல்கிறார்கள். அங்கே கூப்பிட்டு வருகிறார்கள். கூப்பிட்டு ஒரு அம்மா, அந்த பருவையில் அடைந்த ஒரு பெண், அவர்கள் கூப்பிட்டு வருகிறார்கள். கூப்பிட்டு வந்துவிட்டு திரும்ப சென்று தன்னுடைய தந்தை இடத்திலே சொல்கிறார். தந்தை இடத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா, அல்லாஹ் குர்ஆனிலே அதை சொல்கிறான், இன்னமன் நீங்கள் கூலிக்கு பிடிக்கக்கூடிய இந்த மனிதர் நம்பிக்கையாளர், சக்தி வாய்ந்தவர், நம்பிக்கையாளர், சக்தி வாய்ந்தவர் என்று ரெண்டு சர்டிபிகேட்டை அந்த பெண்கள் தன்னுடைய தகப்பனாரிடத்திலே போய் சொல்கிறார்கள். சக்தி வாய்ந்தவர், உண்மையிலேயே சக்தி வாய்ந்தவர். ஏனென்றால் பலவீனமான நேரத்திலே பல நாட்களாக ஓடி களைத்து உணவில்லாமல் பசித்திருந்து துன்பப்பட்டு மயங்கி கிடந்த அந்த நிலையில ஒரு பாறையை அகற்றுவதாயிருந்தார் சக்தி வாய்ந்தவர். இரண்டாவதாக அவர் நம்பிக்கையானவர். எப்படி நம்பிக்கையாளர் என்பதை சொல்கிறார்கள் என்றால், அந்த அம்மா கூப்பிடுகிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்னாலேயே செல்கிறார்கள். செல்லும் பொழுது அந்த அம்மா முன்னால் செல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னால் சென்றவர்கள் திடீரென்று அந்த அம்மாவை நிறுத்தித்தனார்கள். அம்மா நீ முன்னால் செல்லாதே, பெண் முன்னால் சென்று ஆண் பின்னால் சென்றால் என்றால் அவனுடைய பார்வை சும்மா இருக்காது, எனவே நீ முன்னால் செல்லாதே, நீ பின்னால் வா, பின்னால் வந்து நீ வழிகாட்டு. எப்படி வழிகாட்டு, போய்கிட்டே இருப்பேன், திடீர்னு லெப்ட்ல திரும்பினா கொண்டு கள்ளத்துக்கு லெப்ட்ல போடு, நான் லெப்ட்ல திரும்பிடுறேன், ரைட்ல திரும்பினா ரைட் பக்கமா ஒரு கள்ள போடு, நான் ரைட்ல திரும்பிறேன், திரும்ப வேண்டிய நேரத்திலே கல்லை போடு, நான் புரிந்து கொள்கிறேன் என்று சொல்லியே அவர் என்னை வீடு வரை அழைத்து வந்தார். நீண்ட தூரம் காட்டிய பயணித்து வந்தோம், திரும்பி ஒரு பார்வை கூட பார்க்கவில்லை, என்னை முன்னால் வரவும் உடமில்லை, எனவே ஒரு நம்பிக்கையாளர். அல்லாஹ் இந்த தரத்தில் எதை சொல்கிறான் என்றால், பொது தொண்டாற்றுவதற்கு பலரும் தயாராகுவார்கள், ஆனால் அந்த பொது தொண்டாற்றத்திலே சுயநலம் என்பது உள்ளே இருந்துவிடும். பொதுநலம் சுயநலம் இல்லாமல் பொதுநலம் இல்லை என்ற வேதாந்தம் இஸ்லாத்திற்கு பொருந்தார். பொதுநலம் பொதுநலமாகத்தான் இருக்க வேண்டும், என்னுடைய அதுல சுயநலம் கலந்து விடக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு உதவி செய்தல் என்பதற்காண்டி அந்த பெண்ணிடத்திலேயே வழியக்கூடாது, ஒரு ஆணுக்கு உதவி செய்தல் என்பதற்காண்டி அவன் வீட்டுக்கு நாளைக்கு போய் ஒரு தேவைக்கு நிறுத்தக்கூடாது, உதவி செய்தோடு போனது அதற்கும் அவனுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று விலகிவிட வேண்டும். அதுதான் பொது தொண்டனுடைய இலக்கணம் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இன்னொன்றையும் அல்லாஹு தாலா சீதனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றின் மூலமாகவே சொல்லி காட்டுவான். அவர்கள் பொது தொண்டாற்றிய இன்னொரு சந்தர்ப்பம், இதற்கு முந்தைய நடந்த சந்தர்ப்பம், அவர்கள் பிரானுடைய மகனாக வளர்ப்பு மகனாக வளர்ந்து வருகிறார்கள். பிரானுடைய வளர்ப்பு மகனாக வளர்ந்து வருபவர்கள் வீதிக்கு வருகிற பொழுது இரண்டு பேர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவன் என்னை இவன் அநியாயமாக அடிக்கிறான் என்று சொல்ல, அதற்கு இவர்கள் பிறர்கள் சண்டையிடும் பொழுது அது தீர்க்க வேண்டுமே என்பதற்காக வேண்டி
இப்பொழுதெல்லாம் நாம் நாகரீகத்திலே உயர்ந்த நாகரீகத்தை படைத்து விட்டோம். என்ன செய்யுமா, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு செத்தாங்க கூட நம்ம மாடு ஜாடே போயிருவோம். ஏன்னா இதுல கலந்தா நாளைக்கு கோர்ட்ல சாட்சி சொல்ல வேண்டிய வளர்ந்தமா ஏற்பட்டுரும். அடிச்சுக்கிட்டு செத்தாலும் கூட திரும்பி பார்க்க மாட்டான், ஆக்சிடென்ட் அவங்க துடிச்சுக்கிட்டு இருந்தா கூட பக்கத்துல பார்க்க மாட்டான். ஏன்னா நமக்கு பிரச்சனையில மாட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காக. இன்றைய நாகரீகம் என்பது பிறர் துன்பப்படும் போது கண்டும் காணாமல் போய்விடுவதுதான். ஆனால் மூசா அலி இஸ்லாம் சண்டை விட்டுக் கொண்டிருக்கிற பொழுது ஒருவன் அநியாயமாக தாக்குறான் என்று தெரிந்த உடனேயே இவர்கள் அவனை ஒரு குத்து விட்டார்கள். யதார்த்தமா அந்த குத்து படாத இடத்துல பட்டு அந்த ஆள் மூத்தாயிட்டார். ஒரு குத்து விட்டார்கள், இறந்து போயிட்டார். இதை உடனேயே அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், நாம தப்பு பண்ணிட்டோம், தொண்டாற்றுகிறோம் என்ற பெயரிலே தப்பு பண்ணிட்டோம், அவனுக்கு நீதி செலுத்துகிறோம் என்ற பெயரிலே ஒரு ஆளை நம்ம சாகடிச்சோமே என்பதை புரிந்து கொள்கிறார்கள். உடனே அவர் சொல்றார்கள், ஆதாமின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய வேலை, இதை செய்ய வைத்தது ஷைத்தான், ஷைத்தானுடைய வேலை, நான் வரமும் மீறிட்டேன், நான் அந்த தொண்டு நிலைமையில் இருக்க வேண்டிய அடுத்தவனுக்கு இடையூறு பண்ணிட்டேன் என்று அவர்கள் தப்பை உணர்கிறார்கள் என்ற செய்தி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி நமக்கு இதை சொல்றான். பொது தொண்டாற்றுகிறேன் என்ற பெயரிலே மற்றவர்களுக்கு இடையூறு தரக்கூடாது என்று என்ன நடைபெறுகிறது தெரியுமா? நம்மிலே சில இளவர்கள் இஸ்லாத்திற்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்பதற்காக வேண்டி, இஸ்லாத்தின் கூட்டமைப்புக்கு சிறப்பை தர வேண்டும் என்பதற்காக வேண்டி மற்றவர்களை பொய் அழிப்பது, மற்றவர்கள் மீது குண்டு போடுவது, இது எதிர்த்து செய்கிறார்கள் என்றால் உள்ளத்தில் பார்த்தால் இஸ்லாத்திற்காக வேண்டி நான் செய்கிறேன், இஸ்லாமியர்களுக்கு ஒற்றுமை, இஸ்லாமிய உரிமை கிடைக்கவில்லை ஆனால் அதை நாம் கேட்க வேண்டும், இஸ்லாமிய உரிமை கிடைக்கவில்லை ஆனால் கட்டி கேட்க வேண்டும் என்று அந்த பொது உணர்வில் தான் செய்கிறார்கள். இந்த பொது உணர்வில் செய்வதன் மூலமாக அடுத்தவருக்கு அநியாயம் செய்கிறமே என்று அவர்களுக்கு அவர் கவரத்தில் கொள்ள மறுத்து விடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லி காட்டி நியாயம் நீ செய்ய வேண்டும், நீ தொண்டு ஆற்ற வேண்டும், அடுத்தவருக்கு பாதிப்பை தரக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களை அடிக்கடி இங்கேயே இந்த மேடையிலேயே நான் அதை சொல்லி இருக்கிறேன். இன்றைய வாலிபருடைய நிலையெல்லாம் கல்யாண வீட்டுக்கு செருப்பு போட்டு போன கதைதான், கல்யாண வீட்டுக்கு செருப்பு போட்டு போன கதைதான் இன்றைய வாலிபருடைய நிலை. கல்யாண வீட்டுக்கு செருப்பு போட்டு போனா 999 ரூபாய் 99 காசுகள் அந்த செருப்பு, அதை போட்டுட்டு உள்ள போனா சாப்பிட்டு வெளியில வந்து பார்த்தான் செருப்பை காணும். செருப்பை காணும் என்ற உடனேயே இவன் என்ன முடிவு பண்றான், சரி சரி எவனோ நம்ம செருப்பை கழிப்பிட்டு போயிட்டான், நம்ம எவன் செருப்போ கழிப்பிட்டு போயிட வேண்டியதான் கழிப்பிட்டு வந்துடுறான். இப்ப நம்ம கேட்கிறோம், உன் செருப்பை திருடியவன் தண்டிக்கப்பட வேண்டியவன், ஆனால் யார் என்று தெரியவில்லை. அப்படி இருக்கையில் அடுத்தவன் செருப்பை நீ திருடுறிய, அதுக்கு என்ன நியாயம் இருக்கும்? உன் செருப்பு திருடு போனது, திருடியவன் தண்டிக்கப்பட வேண்டியவன், எவன் திருடியவன் என்று தெரியவில்லை என்பதற்காண்டி அடுத்தவன் செருப்பை நீ திருடுகிறாயே, இது எப்படி நியாயமாக முடியும்? இதுதான் இன்று நடக்கிறது. இஸ்லாமியருடைய உரிமையை பறிக்கிறார்கள் என்பதற்காண்டி அடுத்தவனு போய் சாவடிக்கிறது, அது கோயிலையோ குண்டாம்பத்திலேயோ அங்க 4 பேர் குன்று கொடுக்கிற இடத்திலேயோ ரயிலையோ பஸ்டாண்ட்லயோ அப்பாவிகள், அந்த அப்பாவிகளா பாவம் செய்தார்கள், அப்பாவிகளா குற்றம் செய்தார்கள், சகோதர சமயத்தை சார்ந்தவர்களா இருக்கிறார்கள் என்பதற்காண்டி அவர்கள் குற்றவாளிகளா, சகோதர கமிட்டி சார்ந்தவர்களா இருக்கிறார்கள் என்பதற்கான குற்றவாளிகளா? போடக்கூடிய குண்டுகள் எல்லாம் யாரை போய் அழிக்கிறது என்றால் பொதுமக்களைத்தான் அழிக்கின்றது. குண்டு போடக்கூடிய ஒவ்வொருவரும் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா, இஸ்லாத்திற்காக நாங்கள் பாடுபடுவோம், இஸ்லாத்திற்காக ஜிஹாத் செய்கிறோம் என்றுதான் இருக்கிறார்கள். வருகிறது ஆகஸ்ட் 15 என்னமோ தெரியல, இந்த மீடியாக்கள் இதுவரைக்கும் ஒன்னையும் காணும், இதுவரைக்கும் இன்றைய பேப்பர் வரைக்கும் ஒன்னையும் காணும். இந்த ஆகஸ்ட் வந்துருச்சுன்னா உடனே சொல்லுவார், சுதந்திர கொடி ஏற்றுகிற பொழுது பாராளுமன்றத்தில் தாக்குவதற்காக வேண்டி உஜார் மிகப்பெரிய படை திட்டம் தீட்டி இருக்கிறது என்று ஒரு பொருளையை கலைப்பிடுவார்கள். என்னவோ இப்ப 2 நாள் அந்த பத்திரிகை காணும், நாளைக்கு எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்கலாம். இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற பொழுது அழிவை உண்டாக்குவதற்கு தீவிரவாதிகள் சதி என்பதாக சொல்வார்கள். அப்படி அவர் சொல்வதற்கு காரணம் என்ன, நம்மள எவனோ ஒருத்தன் காரணமா இருந்திருக்கான், அவன் சமுதாயத்துக்கு செய்கிறங்கிற பேர்ல சமுதாயத்தின் மீது சேட்டை சகதி அள்ளி ஒப்படைக்கிறான். சமுதாயத்திற்கு நீதி கிடைக்க வேண்டுமையானால் யார் பாதிப்பை தந்தார்களோ அவர்களுக்கு தண்டனை தருவது அது நியாயம். அதை விடுத்து அடுத்தவர்களுக்கு தண்டனை தருவது எப்படி? பொதுப்பணியாக பொது தொண்டாற்றுகிறேன் என்ற பெயரிலே தவறு செய்துவிடக்கூடாது கண்ணியத்திற்குரிய பெருமக்களே. பொது தொண்டாற்றுகிறேன் என்ற பெயரிலே சுயநலத்தை நாம் சம்பாதித்து விடக்கூடாது. வரலாற்று பூர்வமாக அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான். கண்மணி நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு நேற்று முன்தினம் கூட சொன்னேன், அவருடைய பெரிய தந்தை அகோரமாக கொல்லப்பட்ட வரலாறு.
அகோரமாக கொல்லப்பட்ட ஹம்சாரர் இல்லாத்தனும் அகோரமாக கொல்லப்படுகிறார்கள். இந்தா என்ற பெண்மணி அவர்களை மண்டை ஓட்டி எடுத்து அவள் அதிலே மது குடிக்கின்றாள். அவர்களுடைய ஈரலை பிளந்து கடித்து துப்புகின்றாள். அவர்களுடைய கண்ணையும் காதையும் மூக்கையும் ஒரு கைக்கிலே போட்டு கழுத்திலே அணிந்து கொண்டு நத்திரம் ஆடிக்கொண்டிருக்கிறார். இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியும். தானாடாவிட்டாலும் தன் தசியாடும் என்று சொல்வார்களே, அப்படி தன்னுடைய பெரிய சிந்தை கொல்லப்பட்ட பொழுது அது இப்படி அகோரப்படுத்தப்பட்டதை தாங்க முடியாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான ஒரு வாக்குறுதி அளிக்கிறார்கள். லைன் அதுஹரினில்லாஹு அலா குரைஷின் தி மௌக்கினும் மின் மலாவாக்கினி லவுமத்திலன் நபி சலாதீன ரஜலம் மின்ஹும். என்ன சொல்றார் தெரியுமா? இனிமேல் ஒரு சந்தர்ப்பம் குறைசிகளிடத்தில் யுத்தம் செய்வதற்கு எனக்கு கிடைக்குமானால் இன்று என்னுடைய பெரிய தந்தையை பழி வாங்கியதற்காக இது போன்று 30 பேருடைய ஈரலை கழித்து துப்புவேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். இது போன்று 30 பேருடைய கைகளை கழித்து துப்புவேன். அந்த உணர்ச்சியிலே பெருமானார் சொல்லுகிறார்கள். உடனே அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனுடைய வசனத்தை அருள்கின்றான். நபியே, வைன் ஆகபத்தும் ஃஆகிபு பிமிஸ்லி மா உகிபத்தும் அற்புதமான இந்த வசனம். நபியே, தண்டனை தருவதாக இருந்தால் ஒருவருக்கு ஒருவர் தானே தண்டனை தர வேண்டும். ஒருவருக்கு 30 என்று எப்படி சூழ்நிலைக்கிறீர்கள்? தண்டனை தருவதாக இருந்தால் ஒருவருக்கு ஒருவர் என்றுதானே நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும். ஒருவருக்கு 30 பேர் என்று நீங்கள் எப்படி சூழ்நிலைக்கிறீர்கள்? பொறுமையாக இருந்தால் அது பொறுமையாளருக்கு அதுதான் நல்லது என்று அல்லாஹ் வசனத்தை அருள்கின்றான். கண்படி நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1:30 நான் பழி வாங்குவேன் என்று சொன்ன வார்த்தை கூட அல்லாஹு தஆலா உடனடியாக அதை ஆட்சேபனை செய்கின்றான். நீங்கள் அப்படி சொல்லி இருக்க கூடாது என்று சொல்கிறான். உணர்ச்சி வேகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவர்கள் அடுத்த நிமிடமே ஆதாரம் நிலை அடைந்தார்கள். அடைந்தார்கள் என்பது மட்டுமல்ல, அதன் பிறகு ஒரு நாள் கூட யாரையும் தன் கையை தீட்டி வெட்டியதே கிடையாது. யாரையும் தொட்டு தன்னுடைய வாழினால் தொட்டது கூட கிடையாது. அதற்கு பிறகு, ஏனென்றால் நான் பழிவாங்க மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் சொன்னேன், எனவே அதை இனிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காண்டி ஒரு யுத்தகலத்திலையும் தன்னுடைய வாழினால் யாரையும் தொட்டது கிடையாது. இங்கு நாம் என்ன சொல்கிறோம் என்றால், 1:1 என்று இருக்கிற பொழுது 30 சொன்ன தவறு என்று அல்லாஹ் சொல்வான். ஆனால் கொடுத்தவன் எவனோ கெடுத்தவன் எவனோ அவனை விட்டுவிட்டு அப்பாவி மக்களை கொள்வதற்கு என்ன நியாயம் இருக்க முடியும்? இன்று தீவிரவாதம் என்ற பெயரிலே இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை காக்கிறேன் என்ற பெயரிலே, நாட்டை காக்கிறேன் என்ற பெயரிலே, இஸ்லாமியர்களுக்கு உணர்வை வாங்கி கொடுக்கிறேன், உரிமையை வாங்கி கொடுக்கிறேன் என்ற பெயரிலே இடையூறு செய்வதெல்லாம் அப்பாவி மக்களைத்தான். அப்பாவி மக்களை தொடுவதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆதாமின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய வேலை என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதை இனம் காட்டினார்களோ அதை சேர்ந்ததாகத்தான் இருக்கும் என்பதில் கொஞ்சம் கூட இடர்பாடு இருக்க முடியாது. எனவே அன்பான பெருமக்களே, நான் அற்புதமான இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் பொது தொண்டாற்ற வேண்டும். அந்த தொண்டாற்ற பொழுது சுயநல கலப்பு இருக்கக்கூடாது. பொது தொண்டாற்றுகின்ற பொழுது பிற உயிருக்கு இடையூறு இருக்கக்கூடாது. அவ்வாறு நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு பொன்மொழி தபரானி என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன லில்லாஹி கல்குன், அல்லாஹ்வுக்கு என்று சில படைப்புகள் இருக்கிறார்கள். கலக்கவும் மக்களுடைய தேவைக்குன்னு அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான். ஊருக்கு உழைக்கிறதுக்குன்னே சிலவரை எல்லாம் நேர்ந்து விட்டுருக்கிறான். ஊருக்கு உழைப்பதற்கென்றே சிலவரை எல்லாம் நேர்ந்து விட்டிருக்கிறார். இன்னலில்லாஹி ஹல்குன், அல்லாஹ்வுக்கு என்று சில படைப்புகள் இருக்கிறது. கலக்கவும் மக்களுடைய தேவைகளுக்காக வேண்டிய அல்லாஹ் அவர்களை படைத்து வைத்திருக்கிறான். மக்கள் எல்லாம் தன்னுடைய தேவை வரும் பொழுது, அண்ணா இந்த காரியத்தை முடித்து கொடுத்துருங்களேன், அண்ணா இது கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்களேன், அண்ணா இதை முடித்து கொடுத்துருங்களேன் என்று எல்லா மக்களும் அவனிடத்திலே வருவார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் யார் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதனை விட்டு பாதுகாப்பு பெற்றவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இவன் தொழுகையினால் அல்ல, நோன்பினால் அல்ல, ஜகாத்தினால் அல்ல, ஹஜ்ஜினால் அல்ல, பொதுமக்களுக்கு தியாகம் செய்வதற்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொண்டான். பொதுமக்கள் தங்களுக்கு தேவை ஏற்படும் பொழுதெல்லாம் அண்ணன் இதை முடிச்சு கொடுத்துருங்க, அண்ணன் இதை செஞ்சிருங்களேன், அண்ணன் இதை செஞ்சிருங்களேன் என்று எல்லாரும் அவரிடத்திலே உதவி தேடுவார்களே, அப்படிப்பட்ட மனிதர்கள் உலாய்க்கல் ஆமினும் நம்ம ஆதாதில்லா, அல்லாஹ்வுடைய வேதனை விட்டும் பாதுகாப்பு பெற்றவர்கள். அவர்களுக்கு நரக விடுதலை இன்றையே இப்பொழுதே வழங்கப்பட்டு விட்டது என்ற செய்தி அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் அற்புதமாக சொல்லி காட்டுகிறார்கள். எனவே நாம் பொது தொண்டாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்காக வேண்டி நாம் பாடுபட வேண்டும். முடிந்தவர்களுக்கு மற்றவர்களுடைய உரிமையை நாம் பேண வேண்டும். நம்முடைய உரிமையை விட அடுத்தவர்களுடைய உரிமையை நாம் பேண வேண்டும். அதற்கு உமர் பின் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
இரண்டாவது உமர் என்று நீதி வேறு போனவர் என்று சொல்லப்பட்ட உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் ஒரு சமயத்தில இரவு நேரத்தில அவர்கள் அரசாங்க வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசாங்க அதிகாரிகளும் அங்கே இருக்கிறார்கள். திடீரென்று விளக்கு அணைந்து விட்டது. விளக்கு அணைந்த உடனேயே உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் உடனேயே அதற்கு மண்ணெண்ணெய் அதற்கு தேய்த்துமண்ணை ஊற்றி அந்த திரியை நீட்டி அதை பத்த வைக்கிறார்கள். ஜனாதிபதி இந்த வேலையை செய்கிறார். பணியாளர்கள் சொன்னார்கள், அங்கே இருந்த மந்திரிகள் எல்லாம் சொன்னார்கள், வேலைக்காரன் ஒருத்தன் இருக்கத்தனை செய்யறான், அவனை கூப்பிட்டு நீங்கள் இந்த வேலையை செய்ய சொல்லியிருக்கலாமே.